வெற்றி புகழோட வெற்றி மாலையோட நாங்க வரணும், எங்களுக்கு தொழில நிறைய கொடு அப்படின்னு அப்படிதான் கும்பிடுவேன்.
udah nggak sokota kuda apadin kumur di angka wajib murid wajib lebih kumur dia ser Ini sakti ya.
ஏத்துக்கற முடியாது அப்படி நான் சொல்ல மாட்டேன் யாரை வணங்க வேண்டும் பிள்ளை யாரை வணங்க வேண்டும் அந்த பிள்ளை யார்க்கே கொட்டு போறோம் கொட்டி பிடிவேமா அதான் சொல்றா பெருசா பேசுற மக்களையா கேட்டகளை வர சொல்ல நீங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க கேட்க வணங்க கூடாதோ சரி சரி ஒரு நேரத்துல கம்மநாடுல பொன்னி நதியை அடைச்சு வச்சிருக்காரு அப்படி பொன்னி நதியை அடித்து வைக்கும் போது விநாயகர் பெருமான் என்ன செய்யறானா காக்கை உருவம் கொண்டு அந்த பொன்னி நதியை தட்டி விட்டு போனாங்க அதை தட்டி விட்டு போனதுனால பறந்து விரிந்து போனதுனால அதுக்கு ஒரு காவேரின்னு ஒரு பேர் உண்டு ஆனா அந்த தோப்பு கம்மி எதுக்கு போறாங்க அப்படின்னா இந்த அகஸ்தியர் வந்து நம்ம கம்மநாடத்துக்குள்ள பொன்னி நதியை அடைச்சு வச்சிருந்தமே இந்த வேலையை யார் பார்த்தா இந்த பொன்னி நதியை யார் தட்டி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாரு சுற்றி பாக்குறாரு சுற்றி பார்க்கும்போது ஒரு சிறுவனாகப்பட்டவன் சிரித்து கொண்டே இருந்தானா அப்ப அவனை போய் கொட்ட போயிருக்காரு எப்படி என்ன தம்பி இந்த வேலையை நீங்க பாத்தியா அப்படின்னு ஓஞ்சி தலையில குட்ட போனாரா தலையில ஓஞ்சி குட்ட போகையில அந்த சிறுவனாகப்பட்டவன் விநாயக பெருமான் போலே காட்சி தருகிறான் அப்பதான் இவர் பார்த்திருக்காரு அகஸ்தியர் விநாயக பெருமானே உங்க தலையிலையா நான் குட்ட வந்தேன் நான் செய்தது தவறு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகஸ்தியராகப்பட்டவரு அவர் தலையில குட்டி கொண்டே தோற்பி கர்ணம் போட்டுருக்காரு ஏன்னா தோற்பி என்றால் கைகள் கர்ணம் என்றால் காதுகள் அதாவது அதாவது இந்த கைகளினால் காதுகளை பிடித்து தோற்பி கர்ணம் தோற்பி கர்ணம் தோற்பி கர்ணம் அது மறுபடியும் இப்ப தோப்பு கர்ணமா வந்துருச்சு இதான் நீங்க கருதக்கூடிய காரணம் உண்மையினா ஏத்துக்கோங்க மறுப்பு எதிர்ப்பா பேசுங்க எதுக்கு எப்பயுமே உண்மையா ஏத்துக்கிறோம் ஏத்துக்கூடிய பக்கம் இருக்கு ஏன் அதை கேட்கிறேன் விநாயகர்ல ஆரம்பிச்சதால் நானும் விநாயகர்ல வந்து முடிக்கிறேன் பேசுறீங்க பச்சையா கிடையாது